ஹை வீவர்ஸ், வெல்கம் டு பவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளநரைய தடுக்க சிம்பிள் டிப்ஸ் என வந்து பார்க்கலாம். நரைமுடி இளைஞர்களின் மிகப்பெரிய கொடிய கனவு. ஒரு நரைமுடி வந்தாலே போதும், முதுமையை தொட்டு விடுவோம் என்ற எண்ணம் பெரும்பாலருக்கு வந்து விடும். மனதிற்குள் ஏதோ ஒரு இடத்தில் டை அல்லது கலரிங் செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் நிச்சயம் தோன்றும். இளம் வயதில் நரைமுடி வருவதற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் நாம் பார்க்கலாம். 25 வயதானவர்களுக்கு நரைமுடி வருவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று மரபணு தாக்கம் என பெரும்பாலான தோல் சிகிச்சை நிபுணர்கள் சொல்கிறார்கள். உங்களின் தாத்தா அல்லது அப்பாவுக்கு இளநரை தாக்கம் இருந்தால் உங்களுக்கு அதன் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக உடலில் இருக்கும் சளி மற்றும் மலச்சிக்கல், இரத்த சோகை, தைராய்டு சுரப்பியில் ஏற்படும் பிரச்சனைகள் போன்றவற்றால் இளநரை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஹார்மோன் குறைபாட்டாலும் கூட இவை ஏற்படலாம். முறையற்ற உணவு பழக்கங்கள் உடலில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவை மாற்றுகிறது. இதை தோல் மற்றும் முடிகளில் ஏற்படும் மாற்றங்களை வைத்தே கண்காணிக்கலாம். வைட்டமின் B12, அயோடின், தாமிரம், இரும்பு சத்து, புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் அக்ஃபோலிக் அமிலங்கள் முதலியவை தேவையான அளவில் உடலில் இல்லை என்றால் நரைமுடி வரும். அதிகப்படியான வெப்பம் மற்றும் ரசாயனங்கள் அதிகம் சேர்க்கப்பட்ட கூந்தல் பராமரிப்பு பொருட்களை உபயோகிப்பதால் மீண்டும் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு சேதம் அடைகிறது. தலை இளநரைக்கு புகைப்பழக்கமும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று. நீண்ட நாட்களாக மன அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடலில் இருக்கும் வைட்டமின் பி யின் அளவு குறையும். இதுவே நரைமுடி ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமையும். இந்த இளநரை பிரச்சனையை வீட்டில் இருக்கும் சில பொருட்களை கொண்டே சரி செய்து விடலாம். வெந்தயத்தில் இருக்கும் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இளநரையை கட்டுப்படுத்தும். அரை கப் தேங்காய் எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் 3/4 கப் வெந்தயத்தை சேர்த்து 6 to 8 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். சூடு தணிந்து அரை வெப்பநிலைக்கு வந்ததும் வெந்தயத்தை தனியாக வடிகட்டி எடுத்துவிட்டு எண்ணெயை மேலும் குளுமைப்படுத்த வேண்டும். இரவில் இந்த எண்ணெயால் மசாஜ் செய்து ஊற வைத்து காலையில் ஷாம்பு கொண்டு குந்தலை அலசலாம். வாரம் 2 முறை இப்படி செய்யலாம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.